சென்னை உட்பட மூன்று நகரங்களில் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவின் கிளை அலுவலகங்கள் அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை டெல்லியை தலைமையிடமாக கொண்ட தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் என்ஐஏ விசாரித்து வருகிறது. தற்போது என்ஐஏவுக்கு குவஹாத்தி, மும்பை, ஜம்மு, கொல்கத்தா, ஹைதராபாத், கொச்சி, லக்னோ, ராய்ப்பூர் மற்றும் சண்டிகரில் கிளை அலுவலகங்கள் உள்ளன. இந்த நிலையில் சென்னை, ராஞ்சி மற்றும் இம்பால் ஆகிய நகரங்களிலும் என்ஐஏ கிளை அலுவலகம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தீவிரவாதிகள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு முகமை மற்ற தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளையும் விசாரிக்கும். தீவிரவாத செயல் குறித்து தகவல் கிடைத்தால் சரியான நேரத்தில் தகவல்கள் திரட்ட இந்த புதிய கிளைகள் உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தீவிரவாதிகளின் செயல்பாடுகளை முடக்குவதற்கு புதிய என்ஐஏ கிளை அலுவலகங்கள் மேலும் உதவியாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.